ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகும். நான் அவங்க சௌமியா. டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபிஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். அதாவது ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு சுவை அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து வாரத்தினுடைய முதல் நாள் திங்கக்கிழமை. திங்கக்கிழமை அப்படின்னாலே வந்து நம்ம சிறுதானிய வகையில் இருக்கக்கூடிய ரெசிபிஸ் தான் பார்த்துக்கிட்ருக்குறோம். இந்த சிறுதானியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தின ஒரு தானியம் தான். அதாவது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோறு அப்படின்றது வந்து கம்மி தாங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி தானிய வகைகளில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் வந்து கஞ்சி கூழு அதில் தான் வந்து அவங்க சமையல் செய்கிறது, அடை இந்த மாதிரியான நிறைய வகைகள் சாப்பிட்டு அதுதான் வந்து அவங்களுடைய உடலுக்கான ஒரு பெரிய ஆரோக்கியமாகவே இருந்திருக்குது. இந்த மாதிரியான தானியங்களை இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வந்து மறந்துட்டோன்னே சொல்லலாங்க. ஸோ நம்மளுடைய தாத்தா பாட்டி இருந்த அந்த ஆரோக்கியத்தை நம்மளுக்கும் வேணும்னா அதுக்கு நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடியது இந்த தானிய வகைகள் தாங்க. இந்த தானிய வகைகள் சொல்லும்போது இந்த மில்லட்ஸ்லாம் வந்து இது நம்ம எப்படி சமைக்கிறது, என்ன செய்யலாம், மேபி கஞ்சி மாதிரி குடிக்கணுமா, டெய்லியும் கஞ்சா குடிச்சோம்னா எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு டேஸ்டான ஃபுட் வந்து நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஆனால் தானிய வகைகளை வச்சு கூட நம்ம ரொம்ப டேஸ்டாக வித்தியாச வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபியோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். அண்ட் இன்றைக்கி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரெசிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கள் எல்லாத்தையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். அண்ட் ரெண்டுமே வந்து அடை. ஸோ அடை அப்படின்னும் போதே வந்து ஒரு மழைக்காலம், அந்த காலத்தில் வந்து நம்ம சுட சுட சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து வரும். பட் ஆனால் இந்த அடையெல்லாம் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி சாப்பிட்ருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்ருக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் டீ காஃபிலாம் குடிக்கும்போது அதோடு சேர்த்து வச்சு தான் சாப்பிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான அடையை வந்து அவங்க நல்ல ஒரு மெயினான ஒரு லஞ்சுக்கு கூட வேலைக்கெல்லாம் போயிட்டு வராங்கன்னும் போது லஞ்ச் டைமில் சாதம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோறு வடித்து குழம்பு அப்படின்லாம் இல்லாமல் அவங்க வேலையை விட்டுட்டு வரும்போது இருக்கக்கூடிய மாவை வச்சு தட்டி போட்டு அடை தான் சாப்பிட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான அடை தான் இன்றைக்கி வந்து காத்துக்கிட்டுருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் அடை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்தான சிறுதானியங்களை வச்சு செய்யக்கூடிய அடை தான். அண்ட் இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சிறுதானியமும் இருக்குது. அண்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வரகு மாவு 1/2 கப், குதிரைவாளி மாவு 1/2 கப், தினை மாவு 1/2 கப், சாமை மாவு 1/2 கப், கம்பு மாவு 1/2 கப், கேழ்வரகு மாவு 1/2 கப், மாப்பிள்ளை சம்பா 1/2 கப், அரிசி மாவு 1/2 கப், கவுனி அரிசி மாவு 1/2 கப், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 5, கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. சத்தான தானிய அடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டீங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாளி, அப்புறமா சாம அரிசி, அதுக்கப்புறமா தினை அரிசி, வரகரிசி, அது இதெல்லாம் தாண்டி மாப்பிள்ளை சாமை அப்படின்வாங்க. ஸோ அரிசியிலே வந்து தானியங்களில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. அவுமணி அரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அரிசி எல்லாத்தையுமே வந்து நம்ம நார்மலான மார்க்கெட்டில் கிடைக்காது. அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி நீங்கள் அரிசி மண்டிக்கு போனீங்கன்னா இது மாதிரி கேட்கும்போது கிடைக்கும். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நான் அரைச்சி மாவாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் போய் மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவு கிடைக்காது, அதுக்கான அரிசி தான் கிடைக்கும். அந்த அரிசியை தான் வந்து வாங்கி எல்லாமே ஒரு 1/2 பவுல் அப்படின்ற குவான்டிட்டியில் நான் வந்து பவுடர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பவுடர் பண்ணி அதை வச்சு தான் நம்மளுடைய அடைக்கு தேவையான பேட்டர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அண்ட் இந்த அடை வந்து நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இதுக்கு காரத்துக்காக நம்ம வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம எல்லா விதமான அதாவது ஒரு வித வெறும் ஒரே ஒரு மில்லட்ஸ் மட்டும் எடுக்காமல் எல்லா சிறுதானியத்தையுமே வந்து சேர்த்து தான் நம்ம வந்து இந்த பேட்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையை இல்லை கிள்ளி போடுங்க, அப்புறம் சின்ன வெங்காயம், அண்ட் இதோட சாமை அரிசி, அவுமணி அரிசி மாவு, சோளமாவு, கம்பு மாவு, தினை அரிசி மாவு, வரகரிசி, குதிரைவாளி அரிசி. ஸோ இதெல்லாம் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில், பேட்டருக்கு ரெடி பண்ணுற அளவுக்கு தண்ணி. அடையினும் போது நம்ம கையில் தான் தட்டி போடுவோம். ஸோ கையில் நீங்கள் தட்டி போடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பேட்டர் இப்படி எடுத்து கையில் நீங்கள் தட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆயில் கையில் தடவிட்டு தட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் இன்னும் ஆடட் ஃப்ளேவர் வேணும்னா முருங்கைக்கீரை,
அண்ட் கீரை வகையில் எந்த ஒரு கீரை வகையை வந்து எடுத்து அது நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பேன் சூட் பண்ணி அதில் வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சமையல் அறையில் சுமையாக என்ன டிப்ஸோட காத்துக்கிட்டு இருக்காங்கன்றத பாருங்கள். இன்றைக்கு சமையலறை பகுதியில் வெண்டைக்காய் நீரை குடிக்கிறதால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு நான் டிப்பாக சொல்ல வந்திருக்கேன். பொதுவாகவே நம்ம வெண்டைக்காயை வந்து குழம்பாக செஞ்சு சாப்பிட்ருக்கோம், இல்லாட்டி பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் வெண்டைக்காய் நீர் குடிக்கிறதால என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். உடம்பில் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு அதிகமாக இருந்தால் தான் நம்ம உடம்பில் தேவையில்லாத ஃபேட் வந்து சேர்ந்துட்டே போகும். ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே நம்ம போக்கணும் அப்படின்னா வெண்டைக்காய் நீரை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலே கெட்ட கொழுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா தானாக கரைஞ்சிரும். ஸோ கெட்ட கொழுப்பு தானாக கரையிறதாலேயே இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட நமக்கு எதுவுமே ஏற்படாது. இது எல்லாம் போக நீரிழிவு நோய், புற்றுநோய், இந்த மாதிரி சின்ன சின்ன நோய்கள்லேருந்து பெரிய நோய்கள் வரைக்கும் எதுவுமே நம்ம உடம்புல சேராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வெண்டைக்காயுடைய நீரை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலே இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து விடுபடலாம். அண்டு வெண்டைக்காய் நீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் அதை நமக்கு கொடுக்குது. ரொம்ப ஈஸியாக பரவக்கூடிய ஃபீவர் அண்டு கோல்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வெண்டைக்காய் நீரை நம்ம ரெகுலராக குடித்தாலே ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்போட திரும்பவும் இதே செக்மெண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூமில் கம்பேர் பண்ணி பாருங்கள். லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில் விலை கம்மியாக இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னது கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். மருத்துவத்துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங் கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் MGR நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். இப்படியே சுத்தி கூட்டம் போட்டு நின்றுட்டு இருந்தா எனக்கு பாடுறதுக்கு மூடு வராது. உனக்கு வேற ஸ்பெஷலா சொல்லணுமா? நீங்கள் தமிழ் மக்களின் செல்ல பிள்ளை என்று கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நிச்சயதார்த்தம் உங்க அப்பா சொன்னார், அதுக்கு நீ சம்மதிச்சியா? எந்த தவிக்க விட்டுட்டு இன்னொரு நல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நின்றனோ நீங்கள் மார்பில் சாய்ந்துறங்கும் குஞ்சாக்கோ போபன், ஷாலினி, வினித் நடிப்பில் உருவான வாழ்த்துகிறேன். இன்று மதியம் 1 மணிக்கு இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவது லலிதா ஜுவல்லரி. நாளை காலை அதிகாலை சுப வேளையில் மங்கள காரக ஞானவனியே செவ்வாய் கிரக அங்காரகனே. சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் சிவசிவாவில். அரசரை காட்டிலும் அந்த அரசருடைய பட்டத்து யானைக்கு மதிப்பு அதிகம். அரசரிடத்தில் யார் வேண்டுமானாலும் போய் பேசிவிடலாம், ஆனால் அரசரின் பட்டத்து யானைக்கு பக்கத்திலே ஒரு சிலர் மாத்திரம்தான் போக முடியுமே தவிர யார் வேண்டுமானாலும் போக முடியாது. அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். இந்த தேசத்துக்கே இளவரசி, உன்னை தவிர இந்த குடும்பத்துல வேற ஒருத்தரும் இல்லை. நாங்க எல்லாரும் உன்னைத்தான் நம்பி வாழ்கிறோம். அதனால நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் விருப்பப்படி மாப்பிள்ளையை தேர்வு செய்து கொள் அப்படின்னு நான் சொன்னேன். சித்தர்களை பற்றியும் மகான்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். வாடுகின்ற வழியை பற்றி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு இவர்கள் சொன்ன எளிமை, இவர்கள் சொன்ன அன்பு, இவற்றையெல்லாம் கொண்டு நாம் வாழ ஆரம்பித்தோம் என்றால் இந்த வாழ்க்கை நமக்கும் ஒரு பேரானந்தமாக அமையும். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுப வேளை, இணைந்திருங்கள் எங்களுடன். கல்யாண
பொண்ணு எனக்கு இல்லையே, கல்யாணம் எங்க அம்மாவுக்கு தான். கல்யாணம் சந்திரவுக்கும் அனிதாவுக்கும் இல்ல, கல்யாணம் மீராவுக்கு நடக்க போகுது. ஜெயிச்சிட்டோமேனா இந்த அளவுக்கு சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்ட, உன்னோட எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு வந்துருச்சுமா? யார் வேலை வெட்டி இல்லாம சும்மா வீட்டுல உட்காந்து ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அவங்களதான் அதிகமா கண்காணிக்க வேண்டி இருக்கும். அம்மா ஒரு பேட் நியூஸ்மா. சதீஷ் தன் அம்மாவிடம் அப்படி அதிர்ச்சியாக சொன்ன செய்தி என்ன? தீர்க்க சுமங்கலி இன்று இரவு 7 மணிக்கு உங்கள் வானவில் டிவி. இப்பொழுது ஆண்ட்ராய்ட் மொபைலிலும் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள வானவில் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்குது. அண்ட் இப்போ இந்த ஊர்ன மாவை வந்து நம்ம தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. தவாவில் வச்சு ஸோ இப்போ இதுக்கு ஆயில் சைடில் விட்டு ஒரு பக்கம் நல்லா அது குக் ஆனதுக்கப்புறமா இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் எடுக்க வேண்டியதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்காக நம்ம அவ்வளவு ஹெல்த்தியான விஷயம்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வந்து தினை அரிசி மில்லட்ஸ் சொல்லியிருந்த பார்த்தீங்களா, தினை அரிசி, வரகரிசி, சாமை அரிசி, மாப்பிள்ளை சாமை, கௌமி அரிசி, கௌமின்றது அரிசியில் ஒரு வகை, அதில் வந்து அந்த மாவு, எக்கச்சக்கமான மில்லட்ஸ், அதாவது எல்லா மல்டி மில்லட்ஸ் தான் வந்து இதில், நம்ம மல்டி கிரெயின்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இதனுடைய டேஸ்ட்டை விட இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் வைஸ் அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ இதில் வந்து அதுக்கு ஆடட் ஃப்ளேவருக்காக நம்ம கொடுத்துருக்கிறது தான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலைலாம். இதில் இன்னும் குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் ஈவன் இதில் முந்திரி பருப்பு அந்த மாதிரி நட்ஸ் போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் இதில் வந்து கீரை, கோஸ் அடை அப்படின்னும் போது நம்ம எல்லோரும் கீரை, முருங்கைக்கீரை ப்ரிஃபர் பண்ணுவோம் அதோட சேர்த்து பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி முருங்கைக்கீரையும் நீங்கள் வந்துட்டு இதோட நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி போட்டு பண்ணலாம். ஸோ நம்மளுடைய அடை வந்து திருப்பணும் அதுக்கு அந்த பக்கம் திருப்பறதுக்குள்ள. இப்போ உணவே உயிரில் எந்த உணவுனுடைய மகத்துவம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். வைட்டமின் ஏ, பி, சி, நார்ச்சத்து, நீர்ச்சத்து, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் முதலியவை முள்ளங்கி கீரையில் நிறைவாக உள்ளது. முள்ளங்கியை பயன்படுத்துவோர் பெரும்பாலும் அதனுடைய இலைகளை தூக்கி எறிந்து விடுகின்றனர். இது மிகவும் தவறு. முள்ளங்கியைப் போலவே அதன் கீரையும் சத்துக்கள் மிகுந்தது. உடல் வெப்பத்தை குறைத்து மலச்சிக்கலை போக்கும் ஆற்றல் முள்ளங்கி கீரைக்கு உண்டு. முள்ளங்கி கீரை சாற்றை 30 மில்லிகிராம் தொடர்ந்து 21 நாட்கள் காலை வேளையில் பருகி வந்தால் சிறுநீரக கற்கள் நீங்குவதோடு கல்லீரல் நோய்களும் வராமல் தடுக்கலாம். உணவே உயிரில் உணவுடைய மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு நல்லா பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிருக்குது, பட் ஸ்டில் இன்னமும் இன்னும் கொஞ்சம் வந்து குக் ஆக வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ மறுபடியும் அதே மாதிரி இந்த பக்கம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போட்டு அது மாதிரி சப்பாத்தி எப்படி திருப்பி போடுவோமோ அந்த மாதிரி 2 வாட்டி திருப்பி போட்டால் போதும், ரொம்ப நீங்கள் திருப்பியும் போட வேண்டாம். ஸோ அந்த பக்கம் வந்து குக் ஆகட்டும். அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து போயிடலாம். எப்படி வந்து இந்த நம்மளுடைய சத்தான தானிய அடை செய்வதுன்னு சொல்லிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா தானியத்தையுமே வந்து அரிசியாக இருக்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடராக பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது எல்லா தானியத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அதோட காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அடைக்கு எப்படி வந்து நம்ம வந்து மாவு பிசைவோமோ அந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க. அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 to 30 minutes மேலே வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஊற வைக்கலாம். அது அப்படியே கொஞ்ச நேரம் அதோட செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா தோசை தவா வச்சு நல்லெண்ணெய் விட்டு அதில் நீங்கள் நல்லா அடைக்கி தட்டுற மாதிரி தட்டி போட்டு முன்ன பின்ன நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தட்டி எடுத்தீங்கன்னா சூப்பரான சத்தான தானிய அடை ரெடி. ஸோ நம்மளுடைய அடை அந்த பக்கமும்
குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. அந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி திருப்பி போட்டுட்டு அப்புறமா நம்மளுடைய அடையை எடுத்துட வேண்டியதுதான். ஸோ கலர் வந்து ஃபுல்லாக அந்த ப்ரௌன் கலர் வந்துருக்குது. ஸோ நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிட்டு இதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகிற மாதிரி நீங்கள் எந்த வகையான சட்னி இதோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பிளேட்டிங்க்கு மாற்றிடலாம். ஸோ சுட சுட சத்தான தானிய அடை ரெடியாக இருக்குது. இது டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தானியமும் இருக்கிறதுனால டேஸ்ட் வந்து இது வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணாத ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டு. காரம் கரெக்டாக இருக்குது அண்ட் வெங்காயம்னுடைய ஃப்ளேவர் அதோடு சேர்ந்து வரும்போது அதுவும் நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னும் கீரை அதெல்லாம் போட்டிங்கன்னா ஆடட் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஆனால் ஹெல்த் வைஸ் அவ்வளவு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ எல்லா தானியமும் கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குன்ட்ருக்கும். பட் ஆனால் ரெகுலராக அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபீல் பண்ணும்போது இது சாப்பிட்டு அது முடிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஓகே எஸ் மறுபடியும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான அடை தான் உங்களுக்கு அடுத்ததாக காத்துட்ருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்புமுலகமில் ஒரு குட்டி பிரேக். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு நாலஞ்சு ஷோரூமில் கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில் விலை கம்மியாக இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி. ரைட் டைம் ரைட் பிளேஸ். ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ நடித்த மனசாட்சி சூப்பர் ஹிட் திரைப்படம் இன்று இரவு 10 மணிக்கு கண்டு மகிழுங்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவது லலிதா ஜுவல்லரி, ராம்கோ சூப்பர் கிரேட் இன்ஜினியர்ட் ஃபார் கான்கிரீட், ராம்கோ சிமெண்ட்ஸ், மகாதேவி எல்லாரையும் ஆசீர்வதிப்பா. வைஷ்ணவி கடவுளின் அவதாரம் என்று மக்கள் அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க இதனை வைஷ்ணவி ஏற்றாளா? சில விஷயங்கள் மனுஷங்க கையில இல்ல. தப்பு பண்ணது நாம தண்டனை அனுபவிப்போம். வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் வானவில் டிவி. இப்பொழுது ஆண்ட்ராய்டு மொபைலிலும் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள வானவில் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். வெல்கம் பேக் டு ஓப்போ மிளகும். உங்களுக்காக வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து ஒரு அடை வகை தான். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரையை வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். பாலக்கீரை அடை. இதை வந்து இன்னும் ஒரு நார்த் இந்தியன் அந்த ஹிந்தி நேமில் சொல்லணும்னா பாலக் தாலி பித். ஸோ பாலக் தாலி பித் அப்படின்றது என்ன அர்த்தம்னா பாலக்கீரை அடை அப்படின்றது தான். அண்ட் அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். பாலக்கீரை, கோதுமை மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப், கம்பு மாவு 1/4 கப், அரிசி மாவு 1/2 கப், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2,
மிளகாய்த்தூள் சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு சிறிதளவு, மஞ்சள் ஒரு டீஸ்பூன், சர்க்கரை ஒரு டீஸ்பூன், தயிர் அரை கப். பாலக் தாளிப்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னது பார்த்துட்டிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது அடை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பேட்டர் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதை வந்து ரெடி பண்ணிடலாம். பாலக்கீரையை வந்து க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெறும் லீஃப் மட்டும் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக சுகர், பச்சை மிளகாய் காரத்துக்கு, அப்புறமா இஞ்சி சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி போட்டாலும் ஓகே, இல்லை இது மாதிரி பேஸ்ட் போட்டாலும் ஓகே, கடலை மாவு, கோதுமை மாவு, இதோட கம்பு மாவு, அப்புறமா அரிசி மாவு, கொஞ்சமாக சோள மாவு, இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இது வந்து நம்ம ஓமம் ஆல்ரெடி வறுத்து வச்சுக்கக்கூடிய ஓமம், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது ஃபெர்மெண்டேஷன் வர்றதுக்காக இதில் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் தண்ணி, பேட்டர் ரெடி பண்ணுறோம், பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா கீரையோடு சேர்ந்து பேட்டர் ரெடி பண்ணி இதை வந்து இவந்தோ நம்ம வந்து இது ஃபெர்மெண்டேஷனுக்காக தான் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். மெயினாக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கக்கூடியது சீதளத்துக்கு அதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது, இன்டைஜஷன் இருந்தாலும் அது ரொம்ப நல்லது. அண்ட் அதோடு சேர்ந்து இந்த பாலக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இதில் வந்து நம்ம ஓமம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து கடலை மாவு வந்து ஒரு ஆடட் ஃப்ளேவருக்காக நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலக்கீரை வந்து லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது டேஸ்ட்டு கொஞ்சம் கரெக்டாக வரணும், அந்த கசப்புத்தன்மைலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொஞ்சம் சுகரும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் சுகரோடு சேர்த்து போடுறதுனால இந்த பாலக்கீரை வந்து உங்களுக்கு வாடாமையும் அப்படியே இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ இப்போ நம்மளுடைய பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து ஒரு 10 minutes அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் போட்டு எடுத்தோன்னா சுவையான நம்மளுக்கு பாலக் தாளிப்பு ரெடி. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த பேட்டர் வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது தான். தேன் இதுக்கும் வந்து நல்லெண்ணெய், இன்னும் குழந்தைங்க அப்படிலாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஈவன் நீங்கள் நெய் வச்சு கூட செஞ்சு தரலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸோ தவா மட்டும் கொஞ்சம் ஹீட் ஆகிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு எடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் தவாவில் போடலாம், இல்லைனா வந்து நீங்கள் பாலித்தீன் கவரில் போட்டு எடுக்கலாம். அண்ட் உங்களுடைய பெரிய அடையாக வேணும்னா பெருசாகவும் போட்டு எடுக்கலாம், இல்லை சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டு எடுக்கிறதும். ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே முருங்கைக்கீரை அடை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் பாலக் கீரை அடை ரொம்ப ஃபேமஸ். ஆல்மோஸ்ட் நீங்கள் நார்த் இந்தியாவில் போயிட்டு நார்மலாக நம்ம அப்பம் அதெல்லாம் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து கிடைக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் எய்தர் இப்போ இந்த மசாலாஸ்லாம் இருந்து பார்த்தீங்களா, கீரையை வச்சுமா ஒரு பரட்டு பரட்டி நீங்கள் குக் பண்ணி அதோடையும் இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக ராவாகவும் போடலாம். ஏன்னா ஈஸியாக குக் ஆகக்கூடியதான். முருங்கைக்கீரை எப்படி நம்ம வந்து குக் பண்ணாமல் அப்படியே அடையோடு சேர்த்து போடுறோமோ அந்த மாதிரி தான் பாலக்கீரையும் நீங்கள் சேர்த்து அடையோடையே அப்படியே போடலாம். தனியாக வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவருக்காக நீங்கள் அந்த மாதிரி மசாலாஸோடு சேர்ந்து கீரையை சும்மா ஒரு பெரட்டு ஸ்டவ்வில் போட்டு ஒரு பேனில் வச்சு பெரட்டி எடுத்துகிட்டு அதை வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி பேட்டரில் ரெடி பண்ணி அதில் ப்ரிப்பேர் பண்ணியும் போடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து நல்லா குக் ஆகிருக்கு, அதனால் இந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து குக் ஆகிறதுக்குள்ளே ஒரு குவிக்கான ரீகேப் வந்து போயிடலாம், எப்படி வந்து இந்த பாலக் தாளிப்பு வந்து செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாலக்கீரையை நல்லா சின்ன சின்ன வெறும் லீஃப் மட்டும் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் இது சர்க்கரையை போட்டுக்கோங்க. அப்புறமா தயிர் அதோட சேர்ந்து ஓமம், அதுக்கப்புறமா கடலை மாவு, அதுக்கு தேவையான அந்த தானிய மாவுகள் கம்பு மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோள மாவு, கோதுமை மாவு, இதெல்லாம் சேர்த்து அதில் போட்டு அதுக்கப்புறமா
இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய், அதோடு சேர்ந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா தோசை தவா வச்சு, தோசை தவாவில் நல்லெண்ணெய் விட்டு தவா சூடானதுக்கப்புறமா அடை எப்படி தட்டி போடுவோமோ அது மாதிரி போட்டு எடுத்தோன்னா சுவையான பாலக் தாளி வித் ரெடி. ஸோ இப்போ அந்த பக்கம் அதே மாதிரி குக் ஆயிருக்கு. அப்படியே முன்ன பின்ன திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 மினிட் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்ஜி, அதாவது ஒரு சைட் டிஷ் சட்னி வந்து ஈவன் பாலக் சட்னி அப்படின்னு செய்வாங்க. பட் ஆனால் பாலக்கோட பாலக்குன்னு ரொம்ப ஓவர் டாமினன்ஸாக இருக்கும். இல்லைனா இதுக்கு வந்து நீங்கள் புதினா சட்னி ஆஸ் வெல் அஸ் இதுக்கு இது ஆக்சுவலி வெறுமனே அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் இதுக்கு வந்து புதினா சட்னியும் நல்லா சூட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இல்லைன்னா தக்காளி சட்னி நல்லா கொஞ்சம் காரசாரமாக பண்ணாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட பாலக் தாளி பித், அதாவது பாலக்கீரை அடை ரெடியாக இருக்குது. பாலக்கீரை அடை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா குக்காக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ளே மாவு மாதிரியே எதுவுமே இல்லாமல். சொன்ன மாதிரி அந்த பாலக்கீரை அந்த ஃப்ளேவர் நல்ல டாமினண்ட்டாக இருக்குது. அதோடு சேர்ந்த சிறுதானியம்னுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அடை வந்து அமேசிங்காக வந்திருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் இன்னும் என்னுடைய இன்னும் சஜஷன் என்னென்னா, மேபி பாலக்கீரையோடு பட்டனோ ஆனியன் அவ்வளோ போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேபி அப்படி ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கும் வந்து இதே மாதிரி ஸ்பெஷலான ரெசிபிஸ்லாம் இருக்குன்னா அது கீழே போகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ரெசிபிஸை நம்மளுடைய உங்களுக்குள்ள நான் உங்களுக்காக குக் பண்ணுவேன். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டோட அகெயின் உங்களை நான் உப்பு மிளகம்ல மீட் பண்ணுறேன். பாய் பாய்.